वेलकम टू टारगेट 190 आईएएस अकाडमी नम्बर इन पाकपो अब एयत स्टाडर टर्म थ्रीक यूनिट फाइव आसिड्स अंड बेसिस पता पाकपर लेसन नम्बर अब पाती आसिड्सन बेसिस अब प्रॉपर्टीज ऑफ आसिड्स अंड बेसिस आसिड्स बेसिस्क डिफ्रेंस अदर यूसस् ऑफ आसिड्स अंड बेसिस न्यूट्रलाइजेशन रियाक्शन वो आसिड्स कटोम बेसिस कटो एपी अभी आसिड बेस इंडिकेटर्स ये वे कैपिटा अभी ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபுட் சப்ஸ்டன்ஸை பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரூட்ஸு, டேம்ரின், கிரேப்ஸு, கர்ட் அண்ட் லெமன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சம் சப்ஸ்டன்ஸ் லைக் சோடியம் பைகார்பன் அண்ட் க்ரீன் டீ ஆர் பிட்டர் இன் டேஸ்ட் இல்லை அதை பார்த்தீங்கன்னா கசக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம பேசிக் அதாவது பேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னு சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் தட் தே கண்டெயின் எய்தர் ஆசிட் ஆர் பேஸ். பட் வாட் ஆர் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்? இப்போ இது ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் சொல்கிறோம். அப்போ ஆசிட்ஸ்னால் என்ன, பேசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் ஆர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் விச் பிளே அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ். இந்த ஆசிட் அண்ட் பேஸ் அப்படிங்கிறது எல்லா ஒரு சயின்டிஃபிக் ஃபீல்ட்லேயும் ஒரு முக்கியமான ஒரு ரோலில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் ஆர் எவ்ரிவேர் ரைட் ஃப்ரம் த சோப் யூஸ்ட் ஃபார் ஷவர் டு த வினிகர் ப்ரெசன்ட் இன் த கிச்சன். நம்ம குளிக்கிறத யூஸ் பண்ணுற சோப்பில் இருந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற வினிகர் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து ஆசன் பேஸ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆசன் பேஸஸ் ரியாக்ட் வித் ஈச் அண்ட் ஆல்சோ வித் வாட்டர். வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும், அது ரெண்டுமே கூட ரியாக்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன்ஸில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரின் பார்த்திங்கன்னா அசிடிக் இன் நேச்சர், பட் ஆன்டாசிட்ஸ் அப்படிங்கிறது பேசிக் இன் நேச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெட்ரி ஃபேட்ஸ் ஆர் ஆசன் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இன் டிஎன்ஏ ஆர் பேசஸ். சில டிஎன்ஏ இருக்கக்கூடிய சில ஃபேட்ஸ் பார்த்திங்கன்னா பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லெசனில் பார்த்திங்கன்னா ஆசிட்ஸ் அண்ட் பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட யூசஸ், அதை நியூட்ரலைசேஷன் எப்படி பண்ணலாம், அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5.1 ஆசிட்ஸ் இருக்குது. ஆசிட் அப்படிங்கிற வேர்டு பார்த்திங்க அப்படின்னா லாட்டின் வேர்ட் அசிடஸ் அப்படிங்கிற வேர்டில்தான் வந்துச்சு. அசிடஸ் அப்படின்னா சோர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேக்ஸிமம் எல்லா வேர்ட்ஸுமே லாட்டின்லேருந்து லாட்டின் எல்லாம் க்ரீக்லேருந்து டிரைவ் ஆகிருக்கும். அப்போது எல்லா காம்போ அதாவது சோர் டேஸ்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஆசிட்ஸ் கண்டெயின் ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் இன் தேர் மோலிகுல்ஸ். எல்லா ஆசிட்லேயும் ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறப்போ அதுலேருந்து ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் வந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் வாட்டர் அப்படிங்கிறப்போ ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரின் அயானாக வெளியே வருது. ஸோ ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் அயன் வந்து ரிலீஸ் ஆகுது, அது வந்து ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ டூ யூ நோ பார்ட் பார்க்கலாம். ஒரு ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் வந்து சவாந்தி ஆர்ஹினியஸ் அவங்க வந்து ஒரு ஆசிட்ஸுக்கு வந்து ஒரு தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு ஹிம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆசிட்ஸ் சப்ஸ்டன்ஸ் விச் ஃபர்னிஷஸ் ஹெச் ப்ளஸ் அயன்ஸ் ஆர் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயன்ஸ் இன் அக்வா சொல்யூஷன். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தியரி படி ஒரு சப்ஸ் ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் இல்லைன்னா ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயான்ஸை வந்து அக்வா சொல் அதாவது வாட்டரில் வந்து வெளியே விடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தஸ் ஆசிட் டிஃபைன் அஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் ரிலீஸ் ஹைட்ரஜன் அயன் வென் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஸோ ஆசிட் வந்து ஜென்ரலாக எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டன்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டர் கூட டிசால்வ் ஆகிறப்போ ஹைட்ரஜன் அயனை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அது ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆசிட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. சம் ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நேச்சுரலாகவே அக்கர் ஆகிருக்கும், அதை வந்து நம்ம ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த சிட்ரிக் ஆசிட் ஆரஞ்சு அண்ட் லெமனில் இருக்கும், இதெல்லாம் முக்கியமான ஆசிட்ஸ் அண்ட் அதோட சோர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது சோர் மில்க், ஆக்சாலிக் ஆசிட் டொமேட்டோ, அசிக் ஆசிட் வந்து வினிகர் அண்ட் மேலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா ஆப்பிள் அண்ட் டாட்டாரிக் ஆசிட் வந்து டாம்ரெட். அதுக்கப்புறம் இது வந்து அதோடய பிக்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட்
மேன் ப்ரொடியூஸ் ஆசிஸ் ஆர்டிஃபிஷியல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இல்லாமல் மனுஷங்க வந்து தனியாக இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி ஆசிஸ் உருவாக்குறாங்க இல்லையா, அதை பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா மினரல் ஆசிட்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. தே ஆர் மெனிமோ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆசிட், யூ ஆர் ஸ்டடி அபவுட் தெம் இன் யுவர் நெக்ஸ்ட் கிளாஸ். அதாவது ஆசிட்லேயே நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா, ஆசிஸ் ஆர் சோர் இன் டேஸ்ட், ஆசிஸ் வந்து புளிப்பு தன்மையாக இருக்கும், ஒரு கரோசின் இன் நேச்சராக இருக்கும். ஸ்ட்ராங் ஆசிஸ் பார்த்திங்கன்னா ஈவன் வந்து நம்ம ஹியூமன் ஸ்கின், கிளாத் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜென்ரல் ஆசிஸ் எக்ஸிட் இன் லிக்விட் ஸ்டேட், பட் ஃபியூ ஆசிட் எக்ஸிட் இன் சால்ட் ஸ்டேட்டோ பென்சாயிக் ஆசிட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஆசிஸ் அப்படிங்கிறது லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், பட் சம்டைம்ஸ் இது வந்து சாலிட் ஸ்டேட்லேயும் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பென்சாயிக் ஆசிட் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆசிஸ் வந்து லிக்விட் ஃபார்மில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஸோ அது ஆசிட் சாலிட் ஃபார்ம்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பென்சாயிக் ஆசிட் முக்கியமானது. ஆசிட்ஸ் ஆர் கலர்லெஸ் இருக்கும், வாட்டரில் சாலுபிள், கரையும் தன்மை கொண்டது, அது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிடை வந்து இண்டிகேட்டர்ஸில் சேஞ்ச் ஆகிற கலரை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ளூ லித்துமினஸ் பேப்பர் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ரெட்டாக மாறும். அதே மெத்தில் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா பிங்காக மாறும். ஆசிட் கூட ட்ரீட் பண்ணுறப்ப இது ரெண்டும் இந்த கலரில் மாறும், பட் பேஸ் கூட ட்ரீட் பண்ணுறப்போ அது வேறு மாதிரி மாறிடும்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டுன்னு இருக்குது. We feel hungry due to the corrosive action of hydrochloric acid on the inner lining of the stomach. When the level of hydrochloric acid goes higher, it causes ulcer. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பசிக்கிறப்போ வயிறு மாதிரி எரியிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அது ஏன் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கரோசின் இன் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிகமாக சுரந்துருச்சு அப்படிங்கிறப்ப தான் நமக்கு வந்து அல்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேஸ் இல்லைனா பைகார்பனேஸ் அண்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு, மூணு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெட்டல் கூட அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் கூட ஒரு டைல்யூட் ஆசிட் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு மெட்டல் சால்ட்டும் ஒரு ஹைட்ரஜனும் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஆசிட் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரஜன் அயனை ரிலீஸ் பண்ணும், அதுதான் ஆசிட்னு பார்த்தோம். ஸோ ஜிங்க்குங்கிறது ஒரு மெட்டல், ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஆசிட் டைல்யூட் ஆசிட் ஆக்ட் பண்ணுறப்போ ஜிங்க் குளோரைடு ஒரு மெட்டல் சால்ட்டாக மாறி ஹைட்ரஜன் ஆட்டம் வெளியே வருது. தட் இஸ் ஜட் என் ப்ளஸ் டூ ஹெச்சிஎல் கிவ்ஸ் ஜட் என் சிஎல் டூ, ஜிங்க் குளோரைடும் ஹைட்ரஜனையும் கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் எந்த மெட்டல் கூட எந்த ஒரு டைல்யூட் ஆசிட் ஆக்ட் ஆனாலும் நமக்கு இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டூ யூ நோ பார்க்கலாம், காப்பர் ஆர் பிராஸ் குக்கிங் வெசல்ஸ் ஆர் கோட்டட் வித் டின் மெட்டல், அதாவது ஈஎம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் வச்சு அதை எல்லாத்தையும் கோட் பண்ணுவாங்க. ஏன், இஃப் இட் இஸ் நாட் கோட்டட் த ஆர்கானிக் ஆசிட்ஸ் ப்ரெஸ் இன் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வில் ரியாக்ட் வித் காப்பர் அண்ட் மேக் த ஃபுட் பாய்சனஸா. த டின் ஐசோலேட்ஸ் அ வெசல் ஃப்ரம் த ஆக்ஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் ஃபுட் பாய்சனிங். அதாவது நம்ம சமைக்க பல முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா காப்பர்லேயும் பிராஸ் வெசல்ஸ்லேயும் வந்துட்டு குக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மெட்டல் கூட வந்து அப்போ ரியாக்ட் ஆகிடும் இல்லையா. நம்ம ஃபுட் நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்டில் பார்த்திங்கன்னா லைக் இந்த டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது, வினிகர், ஆப்பிள் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து ஆசிட் இருக்குது. இப்போ ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து காப்பர் ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் ஆகி ஒரு பாய்சன் சப்ஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் டின் அப்படிங்கிற ஒரு மெட்டல், தட் இஸ் அந்த ஈஎம் பூசதுன்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி அந்த மெட்டலுக்கும் அந்த நம்ம சமைக்கிறதுல இருக்கக்கூடிய ஆசிடுக்கும் நம்மளுடைய ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டின் மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேஸ், மெட்டல் கார்பனேஸ் கூட ரியாக்ட் ஆனால் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் கார்பனேட்டர், அதாவது ஒரு மெட்டல் கார்பன் இல்லைனா பைகார்பனேட் எடுத்துட்டாங்க, அது கூட பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஒரு ஆசிட், தட் இஸ் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துட்டாங்க. அது என்னவா கொடுக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்சியம் சல்ஃபேட்டு, கால்சியம் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் CaCO3 ப்ளஸ் H2SO4 கொடுக்குறப்போ CaSO4 கால்சியம் சல்ஃபேட்டாக மாறுது, அப்புறம் ஒரு கார்பன் டை ஆக்சைடாக மாறுது, வாட்டராக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு, ஒரு மெட்டல் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகிறப்ப எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் டைல்யூட் ஆசிட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு மெட்டல் சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கால்சியம் ஆக்சைடு இருக்குது ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, நம்ம கொடுக்குறப்ப கால்சியம் குளோரைடை
வாட்டராக ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுட் டைஜஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் மெட்டீரியல்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வினிகர் யூஸ் பண்ணுறோம், ஸோ அது ஒரு ஆசிட் தான், அப்படி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பென்சாயிக் ஆசிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக்கிள் அந்த ஊறுகாயெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ஸ் ஆர் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் யூஸ் டு மேக் வாஷிங் அண்ட் பாத்திங் சோப். சோடியம் அண்ட் பொட்டாசியம் சால்ஸை யூஸ் பண்ணி வாஷிங் அண்ட் பாத்திங் சோப் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன். என்னென்னு பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லி நம்ம எந்த ஆசிட் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட். இட் இஸ் அன் எஃபெக்டிவ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இது வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தான். தண்ணியை வந்து வாட்டர் இல்லாம வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை மொத்தமாக இல்லாமல் பண்ணிடும். இட் இஸ் யூஸ் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் டு மேக் டிட்டர்ஜென்ட்ஸா பெயிண்ட்டு ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் மெனிமோர் கெமிக்கல்ஸை உருவாக்குறதுக்கு இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆர் இம்பார்ட்டன்ட் லெபார்ட்டரி ரியேஜன்ஸ். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஆசிட்ஸு. செல்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கண்டெயின் த ஃபண்டமெண்டல் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் கால் நியூக்ளிக் ஆசிட். அனிமல்ஸ் ஹாவ் டியோக்ஸி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் வேரஸ் பிளான்ஸ் கண்டெயின் ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃபண்டமெண்டல் டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு பார்த்திங்கன்னா டியோக்ஸி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், அதே பிளான்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். தட் இஸ் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி இருக்கும். டு யூ நோ பார்த்திங்கன்னா பிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு குட் கண்டிஷனில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வினிகர் யூஸ் பண்ணுறனாலையும் இந்த அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுறனாலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பிக்கிள்ஸில். அடுத்து பார்த்திங்கன்னா பேசஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து வி யூஸ் சோப்ஸ் ஃபார் பாத்திங் ஆஸ் வெல் அஸ் வாஷிங். எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம். சோப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் கரோசிவ் அண்ட் பிட்டர் இன் டேஸ்ட். அதுவும் கொஞ்சம் கரோசிவ் ஆனால் கசக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. லாட் ஆஃப் ப்ளீச்சஸ்ஸு சோப்பு டூத் பேஸ்ட் எல்லாத்துலேயுமே இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கான்ட்ரஸ்ட் டு ஆசிட் விச் ரிலீஸ் ஹைட்ரஜன் அயன்ஸ் இன் வாட்டர் பேசஸ் ரிலீஸ் ஹைட்ராக்சைட் அயன்ஸ் இன் வாட்டர். அதாவது ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அயன்னா வாட்டர் ரிலீஸ் பண்ணும், பட் பேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ ஹைட்ராக்சைட் அயன்ஸை வெளியே விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ரிலீஸ் ஹைட்ராக்சைட் அயன்ஸ் அதாவது ஹைட்ராக்சைட் அயன்ஸை வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ எது வெளியே விடுதோ அதை நம்ம பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட் வந்து என்னவாகும், வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சோடியம் அயன் ப்ளஸ் ஹைட்ராக்சைட் அயனாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட்டர் சோலியபிள் பேசஸ் ஆர் கால் ஆல்கைன்ஸ். அதாவது ஒரு பேஸ் வந்து வாட்டரில் கரையுது அப்படிங்கிறப்ப அது ஆல்கலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பேசஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் கால்சியம் ஹைட்ராக்சைட் அமோனியம் ஹைட்ராக்சைட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைலி வாட்டரில் வந்து கரையும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் கால் ஆல்காயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செர்டன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் டு நாட் ரிலீஸ் ஹைட்ராக்சைட் அயான்ஸ் வென் டிசால்வ் இன் வாட்டர் ஆல்சோ பிஹேவ் அஸ் பேசஸ். எக்ஸாம்பிள் சோடியம் கார்பனேட் சோடியம் பைகார்பனேட் கால்சியம் கார்பனேட் எக்ஸெட்ரா. சிலது பார்த்திங்கன்னா வாட்டர் டிசால்வ் ஆகி ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைட் அயனை ரிலீஸ் பண்ணாட்டையும் கூட சிலது நம்ம பேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் சோடியம் பைகார்பனேட் கால்சியம் கார்பனேட் இதெல்லாத்தையும் சொல்கிறாங்க. காமன் பேசஸ் இன் சம் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுற சில ப்ராடக்டில் இருக்கக்கூடிய காமன் பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட் மில்கில் இருக்குது, அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட் வந்து டிட்டர்ஜென்ட்டில், அமோனியம் ஹைட்ராக்சைட் வந்து கிளீனிங் விண்டோஸில் யூஸ் பண்ணுற சொல்யூஷன் இந்த ஸ்ப்ரேயில் இருக்குது, லைம் வாட்டரில் பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, சோப்பில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற பேசஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா டூ யூ நோ சோடியம் கார்பனேட் இஸ் கமர்ஷியலி கால் வாஷிங் சோடா. சோடியம் கார்பனேட்டு தான் நம்ம வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிமிலர்லி சோடியம் பைகார்பனேட்டு அதை வந்து நம்ம பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது வாஷிங் சோடா அண்ட் சோடியம் பை கார்பனேட் அப்படிங்கிறது பேக்கிங் சோடா. காஸ்டிக் சோடா இஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் அண்ட் காஸ்டிக் பொட்டாஷ் இஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட். அதாவது நம்ம காஸ்டிக் சோடான்னு சொல்கிறாங்களா அது பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற காஸ்டிக் பொட்டாஷ் அப்படிங்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஜென்ரல் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசிஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலி இதெல்லாமே பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், பட் சம்டைம்ஸ் லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும். எப்படி பார்த்திங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைட் கால்சியம் ஹைட்ராக்சைட் மாதிரி
பேசிஸ் கிவ் சோப்பி டச் ஒன்லி இன் அக்வஸ் மீடியா நாட் இன் ட்ரை நேச்சர். அதாவது சாலிடாக இருக்கப்போ அது வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னா இருக்காது, பட் அக்வஸ் சொல்யூஷன் சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வலுவலுந்தான் இருக்கும், ஏன்னா அது வந்து அக்வஸ் சொல்யூஷன் கூட மிக்ஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ பேசிஸ் பார்த்திங்கன்னா பிட்டர் இன் டேஸ்ட் இருக்கும், கரோசின் நேச்சர் இருக்கும். வென் கம் இன் கான்டாக்ட் வித் த ஸ்கின் ஃப்ரீக்வெண்ட்லி தே ஃபார்ம் பெயின்ஃபுல் பிளஸ்டர்ஸ். அதாவது நம்ம ஸ்கின் கூட ரொம்ப அதிகமான டைம் கான்டாக்ட் கூட வந்துச்சு, நம்ம அதிகமாக பேசிஸ் வந்து டைரெக்டாகவே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு பெயின்ஃபுல் சின்ன சின்ன புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸோ ஜென்ரலி இதுவும் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். பேசிஸ் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸில் எப்படி கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெட் பித்துமினஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் மாறும், அதே மெத்தில் ஆரஞ்ச் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாறும், ஃபினாப்தலின் வந்து பிங்காக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிஸ் ஆல்சோ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசிஸ், பேஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அலுமினியம் ஒரு மெட்டல் எடுத்திருக்கோம், சோடியம் ஹைட்ராக்சைட் அது வந்து ஒரு பேஸ் ப்ளஸ் அக்வா சொல்யூஷன் வாட்டர் கூட நம்ம ரியாக்ட் பண்ணுற பார்த்திங்கன்னா சோடியம் அலுமினேட் ஃபார்ம் ஆகிட்டு ஹைட்ரஜன் மட்டும் வெளியே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வெளியே வந்திருக்கு, 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அலுமினியம் அண்ட் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் ப்ளஸ் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். அது என்ன கொடுக்குது அப்படின்னா, 2 மாலிகுல்ஸ் ஆஃப் சோடியம் அலுமினேட் அண்ட் 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை வெளியே விடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேஸை, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இல்லை சாரி, ஆல் பேஸ் ரியாக்ட் வித் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். அதாவது பார்த்திங்கன்னா எல்லா பேஸஸுமே வந்து நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் ஹைட்ராக்சைட் ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைட் டு ஃபார்ம் சோடியம் கார்பனேட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு சால்ட், தட் இஸ் சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ளஸ் வாட்டரும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரியாக்ஷன் வித் அலுமினியம் சால்ட்டாக, அலுமினியம் சால்ட் கூட இது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடை அலுமினியம் சால்ட் எது வேணால் எடுத்துக்கலாம், அம்மோனியம் குளோரைடு எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் அம்மோனியம் குளோரைடு எடுத்துக்கிறோம், தட் கிவ்ஸ் என்ன கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைட் ப்ளஸ் அம்மோனியா ப்ளஸ் வாட்டர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ ஆசிட் அண்ட் பேசஸ் ஹாவ் சம் யூனிக்யூ ப்ராப்பர்ட்டிஸ் ஏஆர் செர்டன் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் தேம். அதாவது இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலுமே கூட ஆசன் பேஸஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கொரோசிவ் நேச்சர் ரெண்டுமே அப்படி தான் இருக்கும், அக்வா சொல்யூஷனில் அயனைசேஷன் கண்டர்கோ ஆகும், ரெண்டுமே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே அண்டர்கோ போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து அதோட சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ரொடியூஸ் ஹெச் ப்ளஸ் அயான்ஸை, இது வந்து ஹைட்ரஜன் அயோனை, அது வந்து ஹைட்ராக்சைட் அயான்ஸை ஃபார்ம் பண்ணும், சோர் டேஸ்ட்டாக இருக்கும், அது பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கும், இது வந்து புளிக்கும் அது கசக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூ ஆசிட்ஸ் ஆர் இன் சாலிட் ஸ்டேட், சிலது மட்டும்தான் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த பேசஸ் பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆசிட் டேர்ன் ப்ளூ லித்துமினஸ் பேப்பர் ரெட், ப்ளூ லித்துமினஸ் பேப்பரை பார்த்திங்கன்னா இதை வந்து ரெட் கலரில் மாற்றும், அதே இது வந்து ரெட் லித்துமினஸ் பேப்பரை பார்த்திங்கன்னா ப்ளூவாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் ஆஃப் பேசஸ் பேஸை வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாத்திங் சோப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் சோப்பில் பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட் யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைட் பார்த்திங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெடிசன்ஸ் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைட் பார்த்திங்கன்னா ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அலுமினியம் ஹைட்ராக்சைட் அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட்ஸ் பார்த்திங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்காக மெடிசன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அமோனியம் ஹைட்ராக்சைட் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், நைலான், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரப்பர் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை வந்து இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைட் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது நைலான், நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தில் இருக்கும். வாஷிங் சோப் நம்ம தினமும் யூஸ் பண்ணுறது, ஃபெர்டிலைசர்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டிசைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வயிற்றில் வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப நம்ம இதை எடுத்துக்குவோம். இப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வென் நியூட்ரலிட்டி இஸ் அச்சீவ்டு பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்
through a reaction, then it is called as neutralization in chemistry. அதாவது ரெண்டு வேறு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளே போயிட்டு அதை வந்து ரெண்டு காம்பன்சேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தஸ் நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் தான், இன் விச் பார்த்திங்கன்னா என் ஆசிட் அண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டும் ரியாக்ட் ஆகும், ரியாக்ட் ஆகி ஒரு சால்ட் அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் தட் கிவ்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. இன் திஸ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் குளோரியம் குளோரைட் அயன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் என்ஏ ப்ளஸ் அண்ட் OH minus ions are produced by the base sodium hydroxide. When this ions combine together, sodium chloride, salt and waters are produced. Example pathina or acid HCl base pathina NaOH eduthirukanga enna produce pannona nammaloada theory padi pathina salt and water produce pannum adhe mari NaCl produce pannirche plus H2O water produce pannirche appdi solranga. Similarly, some other acids also produce a salts when they react with some bases. Some of the salts produced by neutralization reactions are given below. சில salt எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும், அது எந்த மாதிரியான salt அதில் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசிட் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும் ஒரு சால்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ஃபார்ம் ஆகும். சல்ஃபியூரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் சல்ஃபேட் கிடைக்கும். நைட்ரிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட் அப்படிங்கிறப்ப சோடியம் நைட்ரேட்டு அண்ட் அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட் அப்படிங்கிறப்ப சோடியம் அசிட்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நம்ம டெய்லி லைஃப் எப்படி எல்லாம் நம்ம இந்த நியூட்ரலைசேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பைட்டு எறும்பு கடிச்சிச்சு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து யூஸ் பண்ணுவாங்களே அது எப்படின்னு பார்க்கலாம். வென் எவர் ஒரு பி இல்லைன்னா ஒரு ரெட் ஆண்ட் வந்து நம்மளுக்கு அடிச்சிச்சு அப்படிங்கிறப்போ அது ஒரு ஃபார்மிக் ஆசிட் இருக்கும், அதை வந்து நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ அதனால ஒரு எரியிற மாதிரி ஆகி நமக்கு வலிக்கும். ஸோ இந்த ஒரு ஆசிட் கண்டென்ட்னால நமக்கு அது கரோசிவ் அப்படிங்கிறனால நமக்கு அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அதுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ணுறக்கு ஒரு சூட்டபிள் பேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த பேஸ் பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைட், நம்ம வீட்லேயே இருக்க கால்சியம் ஹைட்ராக்சைட் அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபார்மிக் ஆசிட் நியூட்ரலைசேஷன் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீங்கிறது வலியாகிறது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேஸ் பைட், அதாவது இந்த கொடுக்கு வச்சு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ வாஸ்ப் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் எரியும் வலிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கலின் ஒரு பேஸை வந்து அதை நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்ரும். ஸோ அந்த பேஸை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம வினிகர் அப்படிங்கிற ஆசிடை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அந்த வீக்கம் எல்லாம் இல்லாமல் போயிடும், அதாவது குழவி கொத்துறது இருக்கு இல்லையா அதுதான். டூத் டீகே அதாவது பல்லு டீகே அது பார்த்திங்கன்னா ஜென்ரலி இட் இஸ் அட்வைஸ்ட் பை த டாக்டர்ஸ் தட் வி ஷுட் ப்ரஷ் அவர் டீத் ட்வைஸ் அ டே. எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு டைம் வந்து ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாக்டீரியா நம்ம சாப்பிட்ற ஃபுல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா பார்த்திங்கன்னா மவுத்தில் இருந்து நம்ம பல்லை வந்து டீகம்போஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டக்ஸ் இந்த கேப் பிட்வீன் அவர் டீத் தேர் பை காசிங் ஆசிட் ஃபார்மேஷன் விச் ரிலேஸ் டு டூத் டீகே. அதாவது பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு பாக்டீரியா இருக்கப்போ நம்ம பல்லு சந்தலெல்லாம் போயிருந்துட்டு ஆசிடை ஃபார்ம் பண்ணி நம்ம பல்லை வந்து சீக்கிரமாக டீகே பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் அது ஃபார்ம் பண்ணுற ஆசிட் இருக்கு இல்லையா அந்த ஆசிடை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பேஸாக இருக்கக்கூடிய இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி அதை வந்து நியூட்ரலைசேஷன் பண்ணுறோம். இதனால் நம்ம டூத் டீகே வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிடிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து நிறையா சாப்பிட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அது வந்து ஆசிட் இதை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டியூ டு எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் அவர் ஸ்டொமக் வி ஃபீல் பர்னிங் சென்சேஷன் இன் ஃபுட் பைப் அண்ட் இன் செஸ்ட் ஏரியா. சம்டைம்ஸ் அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறப்போ திடீர்னு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி நெஞ்சு எரியறது அந்த மாதிரியான ஃபார்ம் சில ஃபுட் வந்து ஒத்துக்காது அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் அகேன் அண்ட் அகேன் அல்சர் வில் பி ஃபார்ம்ட் இன் ஸ்டொமக் அண்ட் ஃபுட் பைப் விச் ஃபர்தர் அக்ரவேட்ஸ் அ கண்டிஷன் இன் ஆர்டர் டு நியூட்ரலைஸ் ஆன்டிசைட்ஸ் விச் ஆர் நத்திங் பட் வீக் பேசிஸ் லைக் அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைஸ் ஆர் யூஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் த அசிடிட்டி இஸ் ரிமூவ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கண்டென்ட் பார்த்திங்கன்னா சில டைம் அதிகமாகும், அதனால் நெஞ்சரிச்சல் அந்த மாதிரியான வயிறெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன்டாசைட் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் பேஸும் காம்பன்சைட் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகமாக திரும்ப திரும்ப நடந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கல்ச்சர் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் எப்படி இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா லைம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த
லைம் லைம் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா நல்லா செடி வந்து நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஏன் அது போகவும் பார்த்திங்கன்னா சாயில் இருக்கக்கூடிய அசிடிட்டியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த பேஸிஸாக ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா எஃப்யூலன்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் கண்டெயின் ஆசிட் சச்ச சல்ஃபியூரிக் ஆசிட். இண்டஸ்ட்ரீஸும் வரக்கூடிய வேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடும் இருக்கும். இட் இஸ் ட்ரீட்டட் பை ஆடிங் லைம் டு நியூட்ரலைஸ் இட் பிஃபோர் இட் இஸ் டிஸ்சார்ஜ் இன் டு ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ அதை வந்து ஒரு ட்ரீட் பண்ணி அந்த ஒரு ஆசிடாக இருக்கிறத வந்துட்டு பேஸாக மாற்றி தான் நம்ம வெளியே விடுவாங்க. ஸோ சிமிலர்லி இன் பவர் ஸ்டேஷன்ஸ் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஃபாசல் ஃபியூல்ஸ் அந்த கோலில் பர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். பர்னிங் ஃபாசல் ஃபியூல்ஸில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு அதெல்லாம் ஆசிட் பொல்யூட்டன்ட். அது வந்து ஆசிட்னு பார்த்திங்கன்னா ஆஸ் வெல் அஸ் கேஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் பவர் ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அசிடிக் கேஸை பார்த்திங்கன்னா பவுடர் லைம் யூஸ் பண்ணி லைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஆசிட் ஏரை வந்துட்டு பேஸாக மாற்றி ஒரு நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆசிட் ஏர் பார்த்திங்கன்னா நமக்கு பட்டோன்னே நமக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிரும், அதுக்காக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.